எவ்ரிவான், இன்றைக்கி ஜெய்ஸ் கிச்சனில் பன்னீர் டிக்கா ரேப்பு, அது ப்ராப்பர் ஆத்தன்டிக்காக எப்படி நம்ம பண்ணுறாங்கன்னு நான் பார்க்கலாம். பன்னீர் டிக்கா வந்து ஃபஸ்ட்டு பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து ஒரு கடாயில் நல்ல எண்ணெயை சூடு பண்ணிடணும். சூடு பண்ணதுக்கப்புறமா நம்ம வந்து கடலை மாவு வந்து ஒரு 2 ஸ்பூன் போல் கடலை மாவை இந்த மாதிரி எண்ணெயில் போட்டுட்டு நல்லா வறுக்கணும். அது வந்து ஒரு மாதிரி மாம்பழ எல்லோ கலர், மேங்கோ கலர் வரணும். அது வரையும் நல்லா அது வணக்கணும். அப்போ தான் வந்து அந்த ஒரு மாதிரி அந்த கலர் நல்லா வரும். அதுக்காக இது வந்து அந்த பச்சை ஸ்மெல்லும் போயிட்டு ஒரு மாதிரி டேஸ்ட்டாகவும் இருக்கும். இதோடைய ஃப்ளேவரும் வந்து தனியாக இருக்கும். பாருங்கள், அந்த மாதிரி கைவிடாமல் இந்த மாதிரி ஸ்லோ ஃப்ளேம்லே வச்சு இந்த மாதிரி வணக்கணும். இது கைவிடாமல் வணக்கணும். இல்லைன்னா கொஞ்சம் அடி பிடிச்ச மாதிரி, இல்லைன்னா ஒரு பக்கம் தீஞ்சி ஒரு பக்கம் வந்து கலர் வேறு மாதிரி வரும். அதுக்கு தான் இந்த மாதிரி கைவிடாமல் கலக்கிட்டு பாருங்கள், அழகாக கலர் சேஞ்ச் ஆக ஆரம்பிக்குது, தெரியுதுங்களா? இப்போ வந்து நம்ம வந்து அந்த கோல்டன் எல்லோ வந்துருச்சு. அப்புறம் வந்துட்டு இப்போது இது நான் காஷ்மீரி மிளகாத்தூள் போட்டிருக்கேன், அது 1 ஸ்பூன் போல் போட்டிருக்கேன். அது வந்து 200 கிராம் பன்னீருக்கு நான் எடுத்திருக்கேன் இந்த ப்ரொபோர்ஷனு. இப்போ வந்து அதை கேஸை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த மிளகாத்தூள் போடணும், இல்லைன்னா தீஞ்சிரும். ஸோ ஆஃப் பண்ணிவிட்டு அந்த எண்ணெய் சூட்லேயே வந்து இதை போட்டு நம்ம அந்த காஷ்மீரி மிளகாத்தூள் போடும் போது நல்ல கலர் கொடுக்கும். அதுக்கப்புறமா இதை வந்து நல்லா ஆற வச்சிடணும். சூடை வந்து ஃபுல்லாகவே கம்ப்ளீட்டாக கூல்டவுன் ஆகிடணும். பாருங்கள், இப்போ நல்ல இந்த கலர் வந்துருச்சு இல்லைங்களா? இப்போ வந்து ஆறின பின்னாடி நம்ம வந்து மசாலா சேர்த்துக்கலாம். இப்போ வந்து ஒரு 2 ஸ்பூன்ஸ் ஃபுல் ஸ்பூன்ஸ் மாதிரி, இந்த ஸ்பூன் சின்னதுன்றதுனால 4 ஸ்பூன் சேர்த்திருக்கேன். கர்டை வந்து போட்டுக்கலாம். நான் இது வீட்டில் துவச்ச கர்டு தான், அதை போட்டுட்டு அதுக்கப்புறமா இது வந்து சாட் மசாலா 1 ஸ்பூன் வந்து சாட் மசாலா போட்டுக்கிறேன். அதுக்கப்புறமா கொஞ்சமாக கரம் மசாலா தூள், 1/2 ஸ்பூன் போல் கரம் மசாலா தூள். அதுக்கப்புறமா மிளகுத்தூள் வந்து, பெப்பர் பவுடர் வந்து 1 ஸ்பூன் போல், உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கலாம். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்து சும்மா 1/4 ஸ்பூன் இருந்தால் போதும், நிறைய தேவையில்லை. அதையும் போட்டுட்டு அதுக்கப்புறமா தேவையான அளவு உப்பு போட்டுக்கிட்டு நல்லா கலந்துக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம வந்து கஸ்தூரி மெத்தின்னு இலை கிடைக்கும் இல்லைங்களா, அந்த கஸ்தூரி மெத்தியை வந்து 1 ஸ்பூன் போல் போட்டுட்டு நல்லா கலந்துக்கலாம். எல்லாம் இந்த மசாலாலாம் ஒன்று சேர நல்லா கலந்த பின்னாடி நம்ம வந்து நான் என்ன பண்ணியிருந்தேன், பன்னீரை வந்து க்யூப்ஸாக பண்ணி வச்சுருந்தேன். அதே மாதிரி கேப்சிகமும் வெங்காயத்தையும் க்யூப்ஸாகவே கட் பண்ணி வச்சுருந்தேன். அதை ரெண்டுத்தையும் இந்த மசாலா போட்டு கலக்கணும். பார்க்கலாம் வாங்க. இப்போ பாருங்கள், 1 கேப்சிகம் இது, அப்புறமா 1 வெங்காயம், அப்புறம் வந்து 200 கிராம் பன்னீர். இதை வந்து பாருங்கள் க்யூப்ஸாக எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறமா வெங்காயம் வந்து 1 வெங்காயத்தை எடுத்து வச்சுக்கிட்டேன். இதை வந்து நல்லா கலந்துக்கணும். இதை வந்து நம்ம டிக்கா மாதிரி, அதாவது ஒரு குச்சியில் வந்து வெங்காயம் கேப்சிகம் பன்னீர் இந்த காம்பினேஷனில் சொருகிட்டு மீன்ஸ் ஸ்டிக்கில் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து தவா ஃப்ரை பண்ணுவாங்க. நான் என்ன பண்ணுறேன்னா இதில் கலந்துட்டு இந்த கடாயே நான் அப்படியே வந்து ஹீட் பண்ணி நம்ம ரோல் தான் பண்ண போகிறோம். அதனால் வந்து இதுவே நான் வந்து நல்லா குக் பண்ண போகிறேன். நான் கொஞ்சமாக தண்ணி தெளித்து நல்லா குக் பண்ணணும். இங்கே பாருங்கள், நல்லா அது வந்து ஒரு மாதிரி கோல்டன் ப்ரௌன் ஆகி நம்மளுக்கு அந்த குக் பண்ணும்போது நல்ல ஃப்ளேவர் வரும். அது வரையும் நல்லா வந்து மீடியம் ஃப்ளேமு வச்சு குக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து இதை குக் ஆகிட்டுருக்கும் போது நான் என்ன பண்ணியிருந்தேன், பரோட்டா வாங்கியிருந்தேன். அது வந்து ரெடிமேட் பரோட்டா தான். அதை வந்து நான் எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், அதை வந்து ஃபஸ்ட்டு சுட்டு எடுக்கலாம். மீன்வைல் இந்த மாதிரி பாருங்கள், அடியிலெல்லாம் வந்து கைவிடாமல் கலரி எடுத்து வச்சுக்கோங்க. நல்லா அப்போ தான் வந்து அதெல்லாம் ஒரு மாதிரி க்ரன்ச்சி ஆகும். பாருங்கள், நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போ வந்து நான் பரோட்டாவை போட்டு எடுத்துக்கிறேன். கொஞ்சமாக நெய் விட்டு பண்ணிக்கிறேன். இது உங்கள் ஆப்ஷனல் தான். நெய் வேண்டாம்னா நீங்கள் எண்ணெயும் போட்டு எடுத்துக்கலாம். நான் என் பிள்ளைங்களுக்குன்றதுனால நான் ghee போட்டு பண்ணால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ சுட்டு எடுத்ததில் கொஞ்சமாக மயோனைஸ் போட்டுட்டு அதுக்கப்புறம் பன்னீர் டிக்கா நம்ம குக் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் ஒரு லேயராக போட்டு கொஞ்சம் ரா ஆனியன் வச்சு ரேப் பண்ணி கொடுத்தோன்னா பன்னீர் டிக்கா ரேப் ரெடி ஆகிடுங்க. அவ்வளோதான், சூப்பரான
ஈவினிங் ஸ்நாக்ஸாவோ டின்னராகவோ இதை சாப்பிட்லாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் எங்களோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அப்படியே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. இந்த மாதிரி நிறைய டிஷ்ஷஸ் வந்து டிஃப்ரெண்ட் டிஷ்ஷஸ் நான் வரப்போகிற வீடியோஸில் பார்க்க போகிறேன். உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை ரெஃபர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ.